அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸி 6.16 ஃபர்ஸ்ட் சம் ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டி சைன் ஏ மைனஸ் சைன் பி டிவைடர் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடர் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, சைன் ஏ மைனஸ் சைன் பி டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி லெஃப்ட் சைடு எடுத்துக்க போகிறோம் ஈக்குவல் டு. இப்போது இதுக்கு ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இங்கே இருக்க சைன் ஏ மைனஸ் சைன் பி அப்படியே இருக்கும். இங்கே இருக்க சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சைன் ஏ ப்ளஸ் சைன் பி நடுவில் இருக்க ப்ளஸ் தான் அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே இருக்க காஸ் ஏ மைனஸ் காஸ் பி அப்படியே இருக்கட்டும். காஸ் ஏ மைனஸ் காஸ் பி அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கலையே காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி, இது இங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. கீழே இதே இதே மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் என்ன வரும்? காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இப்படி மல்டிபிள் ஆகுது. இப்போ பாருங்களேன், ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியும் வருது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ இருக்கிறதுல சைன் ஏ இருக்குது, பி இருக்கிறதுல சைன் பி இருக்குங்க. ஸோ இது எப்படி எழுதிக்க போகிறோம்னா, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இப்படி மாற்றி எழுதிக்க போகிறோம். இங்கே அதே மாதிரி தான் இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். கீழே இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்கா, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ, இது ரெண்டே பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாமா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ரெண்டாவது மைனஸ் இங்கே சைன் ஸ்கொயர் பி, இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்கா, பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாமா? சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ இதோட சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. இது ரெண்டுலேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம்னா வரும் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இப்படி வரும், டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கோங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. ஸோ மேலே 1, இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, இப்போ இதுக்காக ஒரு 1, கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கோங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. பார்த்தீங்கன்னா 1 போனால் எவ்வளவு? 0. 0 கீழே இருக்க என்ன டினாமேட்டர் இருந்தாலும் ஆன்சர் என்ன தான்? 0 தான். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, தினேஷ் சண்டா மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஷின் பேப்பரான ஆன்சர் ஸ்கீஸ் கலெக்ஷனும் அப்லோட் பண்ணுறோம்.